வெல்கம் டு பி டுவி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாலில் இருந்து நம்ம வந்து எப்படி வெண்ணெய் எடுக்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இது ஒரு லிட்டர் பசும் பால். பாலை வாங்கி நல்லா காசிட்டு சிம்மில் வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு கொஞ்சமாக நம்ம வந்து திறந்த மாதிரி வைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஏடு வரும். அதுக்கப்புறம் ஆறிட்ட பிறகு மறுபடியும் கொஞ்சமாக திறந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்மா, நம்மளுக்கு ஏடு வந்து திக்காக கிடைக்கும். பால் வந்து காசிட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு காசணும். அப்போ தான் வந்து ஏடு கிடைக்கும். ஏடு கிடைச்சா இந்த மாதிரி சுத்தமான பசும் நெய் நமக்கு கிடைக்கும். இது வந்து பசும் பாலில் காசின நெய் தான். இது ரொம்ப வந்து நல்ல வாசனையாக இருக்கும். நமக்கு நம்ம வீட்டிலே செஞ்சோன்ற பெருமையும் நமக்கு இருக்கும். இது வந்து நெய் வடிகட்டின திப்பி தான். அது பால் வந்து வாங்கி அதை வந்து நம்ம காசிட்ட பிறகு வடிகட்டி வச்சு நம்ம பாலெல்லாம் வடிச்சுட்டு நம்ம ஏடு மட்டும் எடுத்துக்கணும். இது மாதிரி தான் வந்து ஏடெல்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கணும். இல்லை பாத்திரத்து மேலேயே மஞ்சளாக வந்த மாதிரி இருந்தால் அப்படியே நம்ம அப்படியே கை போட்டும் எடுக்கலாம். பால் கெட்டுடனா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் பால் ஏடு வந்து நம்ம எதில் கலெக்ட் பண்ணி வைக்கிறோமோ அப்போ கொஞ்சமாக மோர் ஊற்றி இந்த மாதிரி நம்ம பால் ஏடை முன்ன போட்ட இல்லைங்களா, கொஞ்சமாக மோர், அது மோர் அதுக்கு மேலே நம்ம பால் ஏடை போட்டு நம்ம நல்லா வந்து கலக்கி வச்சுனோம். ஒரே தடவை கலக்கினா போதும், டெய்லி நம்ம கலக்க தேவை. எதில் போடுறோமோ அதில் சேர்த்து வைக்கிற டப்பாவை ஃப்ரீசரில் வைக்கணும். நான் வந்து ஐஸ் வாட்டரும் ஐஸ் க்யூபும் வந்து ஏற்கனவே நான் ரெடி பண்ணிட்டேன். வெண்ணெய் காசத்துக்காக காலையிலே வந்து நான் வந்து இதை எடுத்தும் வச்சிட்டேன். ஏன்னா டைட்டாக இருந்தது, இப்போ வந்து லூஸ் கொடுத்துருக்கு பாருங்க. அதனால் வந்து நம்ம முன்னாடியாகவே எடுத்து வச்சிடணும். இது வந்து திக்கான ஏடு, லேசான ஏடு ரெண்டும் கலந்தது. போன தடவை வந்து நல்லா திக்கான ஏடே காசம்னா நெய்யும் வெண்ணையும் வந்து நமக்கு நிறையவே கிடைச்சிது. இந்த தடவை எப்படி கிடைக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் வந்து மிக்சி ஜாரில் வந்து பாதி தான் போட போகிறேன். பாதி போட்டு அடிக்கணும். ஏன்னா ஃபுல்லாக போட்டுருக்கூடாது ஜாரில். ஜாரில் பாதி போட்டு அடிச்சுட்டு அப்புறம் நம்ம ஐஸ் க்யூப் போடணும், ஐஸ் தண்ணி ஊற்றணும். அதனால வந்து பாதி போட்டால் நமக்கு சரியாக இருக்கும். பாதி போட்டு நம்ம மூடி நம்ம மிக்சியில் போட்டு நம்ம வந்து நம்பர் இருக்குது இல்லையா, 1 2 3 அந்த பக்கம் வந்து நம்ம போடக்கூடாது. நம்ம வந்து பல்ஸ் இருக்குது பாருங்கள், பீ போட்டுருக்கு பாருங்கள், அதில் விட்டு விட்டு அடித்தோமா நமக்கு வந்து வெண்ணெய் வந்து சீக்கிரமாக வந்துடும். வெண்ணெய் வந்து போட்டு அடிச்சுதான். இப்போ வந்து மேலே வந்து இது ஐஸாக இருக்குது, அதனால் வந்து போடலை. ஐஸ் க்யூபு போட்டு நம்ம வந்து ஒன்றில் கூட நம்ம கொஞ்சம் நேரம் போட விட்டோமா நமக்கு வெண்ணெய் நல்லா திரண்டு வந்துடும். இப்போ ஐஸ் வாட்ரு ஊற்றணுமா, வெண்ணெய் மேலே மிதந்து வந்துடும். வெண்ணெய் மேலே மிதந்து வந்து அந்த வெண்ணெயெல்லாம் எடுத்து பக்கத்தில் ஒரு ஐஸ் தண்ணி வச்ச ஒரு கிண்ணத்தில் போட்டு எல்லா வெண்ணையும் உருட்டி நம்ம 2-3 தடவை கழுவி எடுக்கணும். இது வந்து பாதியில் வந்த பாதி வெண்ணெய், பாதி தான் நம்ம பாதி போட்டோம் இல்லையா ஃபஸ்ட் டைம் மிக்ஸியில் ஏடை, அதில் வந்தது மீதி பாதி ஏடு போட்டதில் வெண்ணெய் வந்து சரியாக வரல. இது வந்து நம்ம வேஸ்ட் பண்ண தவிர இன்னும் கொஞ்சம் மிக்சியில் போட்டு அடித்து நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோமா இதை நாளைக்கு காசுக்கலாம். தண்ணி கீழே வந்துடும், ஏடு வந்து மேலே வந்துடும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம பாதி தானே எடுத்தோம் வெண்ணெய், அதை வந்து போட்டு கிட்டே இருந்து நம்ம தொழுகினே இருந்தோமா இந்த மாதிரி எண்ணெய் மாதிரி பிரிஞ்சு நெய் வந்து நமக்கு நல்லா வந்து ஈஸியாக சட்டுன்னு கிடைச்சிடும். அந்த நெய்யை வந்து நம்ம நல்லா நெய் ஆயிட்டவுடனே ஒரே ஒரு கல் உப்பு, கல் உப்பு இருக்குது இல்லையா, அதில் ஒரே ஒரு கல் உப்பு எடுத்து நம்ம போட்டு ஆஃப் பண்ணிடணும். இல்லை முருங்கைக்கீரை போடலாம், கருவேப்பிலை போடலாம், அது துள்ளின்னு தெரிஞ்சு பாருங்கள். அந்த உப்பு தான் நான் போடுறேன். போட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறிடணும். ஆறின பிறகு தான் வந்து நம்ம வடிகட்டணும். ஏன்னா பிளாஸ்டிக் வடிகட்டினால் நமக்கு வந்து நல்லா ஆறிட்ட பிறகு வடிகட்டணும். நம்ம எது எந்த பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோமோ அதிலே நம்ம வடிகட்டிக்கலாம். நான் வந்து கண்ணாடி பாட்டிலில் தான் வீடியோக்காக வடிகட்டி வச்சேன். இது வந்து போன தடவை எடுத்த நெய். இந்த மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் வந்தது 200 ரூபா. அப்போ நமக்கு மாதத்துக்கு 400 ரூபா நெய் கிடைக்கும். இது 157 ரூபா போட்டுக்குது. இன்னும் கொஞ்சம் நெய் வந்ததுனால 200 ரூபா நெய் மாதிரி மாதத்துக்கு 2 காசிக்கலாம்.